வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாக்களை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண திருவிழா, அதாவது இறைவன் வந்து எடுக்கக்கூடிய திருமேனிகள் வந்து பார்த்திங்கன்னா போகி, யோகி, வேகி. என்னடா கல்யாணம்னு சொல்லிவிட்டு இதை சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் எடுக்கும் திருமேனிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று. ஒன்று போகி, ரெண்டாவது யோகி, மூணாவது வேகி. போகி அப்படின்னா போகம், உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தை வந்து கொடுக்கலாம் கடவுள். யோகி அப்படின்னா இது யோகத்தை வந்து, யோகம்னா வந்து இந்த இது, அதாவது முக்தியை வந்து கொடுக்கலாம். வேகி அப்படின்னா உயிர்களின் வினையை வீட்டுகின்றான். அப்படின்னா வேகினா கோத வடிவமாக இருந்து கடைசி அந்த வீடு பேது, அதாவது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிறான். இந்த மூணு வடிவமும், இதில் போகி வந்து ரொமான்டிக்காக இருக்கும், யோகி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், வேகி வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷிங், டெஸ்ட்ராய்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்து எப்போ வந்து திருக்கல்யாணம் நடக்கும்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று ஆறாவது திருநாள் இல்லைன்னா ஏழு. எப்படி கேட்டிருக்காங்கன்னா டிஎன்பிசியில் கோவிலில் அல்லது ஆலயங்களில் திருவிழா நடத்தும் நாள் அப்படின்னு கேட்டுட்டு ஏ ஆறாம் திருநாள், பி ஏழாம் திருநாள், சி ஆறாம் திருநாள் மற்றும் ஏழாம் திருநாள், டி எதுவும் இல்லைன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆறாம் திருநாள் அல்லது ஏழாம் திருநாள், இது தான் வந்து ஆன்சர், இது தான் கரெக்டாக போடணும். இப்போ அந்த இறைவன் எடுக்கக்கூடிய வடிவம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா போகி, யோகி, வேகி அப்படின்ட்டு. இதை பற்றி சிவஞான சித்தியார் வந்து ஒரு அழகான பாட்டு சொல்கிறது. போகியாக இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோக முத்தி உதவுதல் அதுவும் போதார், வேகியானால் போர் செய்த வினையினை வீட்டல் போதார், ஊகியா மூடதெல்லாம் உம்பதில் ஒருவன் என்பார். போகி, யோகி, வேகியை பற்றி சிவஞான சித்தியார் அழகாக சொல்லுது. சிவஞான சித்தியார் எழுதுனது யாரு? அதில் நந்தி சிவாச்சாரியார். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மூணு, அதாவது இறைவன் எடுக்கக்கூடிய திருமேனிகள் மூணை வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடவுளர் புணர்ச்சி என்ன காட்சியில் இன்பந்துய்த்து, அதாவது என்னென்னா, அதாவது மனிதர்கள் திருமணம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா உடல் உறவுக்காகனு வச்சுக்கலாம், ஆனால் கடவுளினுடைய திருமணம் வந்து பார்த்திங்கன்னா உடல் சேர்க்கைக்காக மட்டும் கிடையாது, உள்ளதனுடைய சேர்க்கை, மனிதர்கள் ஆணும் பெண்ணும் திருமணம் நடந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு வந்து கந்தபுராணத்தில் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளர் புணர்ச்சி என்ன காட்சியில் இன்பம் துய்த்து அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து கணவன் மனைவி உறவ சிவசக்தி தத்துவத்தை சிவஞான சித்தியார் என்ன சொல்லுதுன்னா, சிவம் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும், உபந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் இன்றும், பவன் பிரமசாதியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தது ஞானத்துக்கு இத்தன்மைதான் தெரியும் என்று. இந்த சிவமும் சக்தியும் சேர்க்கையில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் பிறக்குகின்றன அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்லுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து என்ன, இறைவன் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண சுந்தரர், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இறைவி வந்து நித்திய கல்யாண சுந்தரி. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. நமக்கு வந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். இதனால் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்களில் வந்து கல்யாணத்தை வந்து நாம் நடத்துகிறோம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து இன்னொன்று கூட சொல்கிறானுங்க, அர்த்தநாதீஸ்வர தத்துவம். இறைவனோடது ஒரு பகுதி உடம்பை தனக்காகவே பெற்றுக்கொண்ட பெருமாட்டி அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி தட்சன் மகளாய் தாக்ஷாயன் என்னும் நாமத்தோடும், பர்வதராஜன் மகளாய் பார்வதி எனும் பெயரோடும், மலையத்துவஜ பாண்டியன் மகளாய் தடாதகை பிராட்டி. இந்த மூணு பேரில் பெண்ணாக பிறந்து இறைவனை அடைந்தாள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாட்சாயினி தட்சன் மகள், பார்வதி பர்வதராஜன் மகள், தடாதகை பிராட்டி மலையத்துவஜ பாண்டியன் மகள்.
இந்த மூணையுமே ஞாபகம் வச்சுக்குங்க. கன்னியாகுமரியில் வந்து பகவதி அம்மை கடுந்தபம் புதிவதை பாரதியார் பாட்டில் நாம் பார்க்கலாம். நீலத்திரைக்கடல் போதத்திலே நின்று நித்தம் சாபம் செய்யும் குமரி அம்மா அப்படின்னு அருமையான பாட்டு. நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் செய்யும் தவம் செய்யும் குமரி அப்படின்னு பாரதியார் வந்து பகவதியை வந்து பாடியிருக்காரு. இந்த பாட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி வந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் யார் யாருக்கு திருமணம் அதிகமாக நடத்துகிறாங்க, ரொம்ப பாப்புலர் திருமணம் என்னன்னா மீனாட்சி திருமணம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி திருமணம், திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷம். சித்திரை மாதத்தில் வந்து அது வந்து தொடங்கும். அடுத்தது ஆண்டாள் கல்யாணம் எங்கள் ஸ்ரீரங்கத்தில். அடுத்தது சுப்பிரமணியர் புரிந்து கொண்ட வள்ளியம்மை தெய்வானம் கல்யாணம் திருச்செந்தூரில் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைவனே திருமணம் செஞ்சுக்குதான் நாம் ஏண்டா பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அழகாக நம்ம திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகையாய் இருந்த கோலத்தை, அதாவது பெண்ணோடு சிவன் இருந்த கோலத்தை பார்த்த ஞானசம்பந்தர் சிவனே திருமணம் செய்து கொண்டு நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறாரு, நாம்ளும் திருமணம் செய்து உலக இன்பத்தை அனுபவித்து வீடு பேறு அடையணும் அப்படிங்கிற நோக்கில் அழகான பாட்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எப்படி எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, எப்படின்னா பெண்ணோடு திருமணம் செய்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காது. இப்போ நாம் பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை பற்றி நாம் வந்து பார்த்தோம். இதில் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆறாம் நாள் அல்லது ஏழாம் நாள். ரெண்டாவது கொஸ்டின், இறைவனி திருமேனிகள் என்னன்னா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் என்பதுக்கு தேவர்க்கு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த நீலத்திரைக்கடல் ஓதத்தில் அந்த பாட்டை கொடுத்து யாருதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற பாட்டை கொடுத்து கேட்டிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? கதையை விட்டுட்டு இதை மட்டும் மெயினாக படிங்க. அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழா. விநாயகர் சதுர்த்தி விழாவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு நாயகர் இல்லாதவர், இவருக்கு மேலே யாருமே இல்லைன்னு ஒரு நினப்பில் அப்படியே பில்டப் கொடுத்துக்கிட்டு வாழக்கூடியவர். ஆவணி மாதம் வந்து அமாவாசை கழிந்த நான்காம் நாள் சதுர்த்தி, அப்போ தான் வந்து விநாயகருக்கு நாம் விழா வந்து கொண்டாடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் மட்டும் கொண்டாடுறதில்ல, தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கும் சரி, அரசமத்தடி பிள்ளையாருக்கும் சரி, பிள்ளையாரே இல்லைன்னா கூட பிள்ளையார சிலை செஞ்சு நம்ம கும்பிட்றோம். கடைசீட்டில் கொண்டு போயிட்டு வந்து நீர் கடலில், அதாவது தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள், கடல் குடல் ஆதி எதையோ இடத்துல வந்து கதைத்து விடுவோம். இது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஆதி மூலப்பொருள், அவரே ஓங்காரத்தின் வரிவடிவம், இறைவனடுத்து முதல் கண் தோன்றிய ஒளியே ஓங்காரம். அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ங்க, ஓங்காரத்தின் வதிவடிவமாக கருதப்பட்ட கடவுள் யாருன்னா விநாயகர். இவருக்கு வந்து என்ன கதை அப்படின்னா கஜமுகாசுரன் அப்படின்னாவே உங்களுக்கு விநாயகர் தான் ஞாபகம் வரணும். கஜமுகாசுரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக வலிமை புரிந்து இறக்கன். இவனை வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே அழிக்க வந்து முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சிவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சிவன் வந்து என்ன டைரக்ஷன் கொடுத்து போய் விநாயகரை போய் பார்த்துட்டான்ருப்பாங்க. அப்போ உடனே விநாயகர் வந்து இவனை வந்து கொண்டிருப்பார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். சரி, என்றைக்கு கொண்டாருனா ஆவணி மாத சதுர்த்தி விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா யானை முகத்தோடும் மனித உடலோடும் தோற்றுவித்து அசுதனை கொல்லும்படி சிவன் அனுப்பி வைத்து கொன்றார் அப்படிங்கிறது வந்து கதை. அப்போ எதை வச்சு கொண்டாருனா தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை உடித்து அதனை அவனை கொன்றார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கஜமுகாசுரன் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாலியாக வந்து எதிர்ப்பான். அப்போ அதன் மீது ஏறி வந்து அதனை வாகனமாய் கொண்டு நடத்தினார். புரியுதுங்களா? பெருச்சாலியாக வந்து கஜமுகாசுரன் வருவான். அப்போ வந்து அது மேலே ஏறிக்கிட்டே அவனை வந்து கொன்றுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தோப்புக்காரணம் போடுவாங்க, ரெண்டு பக்கமும் நெத்தியில் வந்து குட்டிக்குவாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, தோப்புக்காரணம் போடுறது வந்து எக்ஸசைஸு, தலையில் குட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். புரியுதுங்களா? நம்மளுடைய மூளையினுடைய அறிவு கண்ணை, ஞான கண்ணை வந்து திறக்கிறது. தோப்புக்காரணம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா
வயிற்றை வந்து நல்லா சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். அது வந்து எக்ஸசைஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. பட் எதுக்காகனா, இந்த கஜமுகாசனனுடைய சந்நிதிக்கு முன்னாடி தேவதைகள் அசுரர்கள் எல்லாமே மானிட வர்க்கங்கள் எல்லாமே அந்த காலத்தில் அவனுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அவன்கிட்ட போய் பயந்துட்டு கை கட்டி வாய்ப்பூத்தி தோப்புக்காதனம் போட்டுக்கிட்டு போனது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட ஒருத்தனை மாட்டினா என்ன பண்ணுறானுங்கடே, பத்து தோப்புக்காதனம் போட்டு போகிறாங்கதும். அதே மாதிரி தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்குது, புரியுதுங்களா? இதை வந்து மறுபடியும் வந்து விநாயகருக்கு வந்து பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறமேலும் இந்த மாங்கனி கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திருவிளையாடல் படத்துலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாங்கனியை கொடுத்துட்டு நாலதது வந்து கலகம் பண்ணுவார், சிவனுக்கு சிவன்கிட்ட சொல்லுவார் ரெண்டு பசங்களுக்கு ஒருத்தர் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அப்புறமேல ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து சுற்றி வருவார். கடைசீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மையப்பர் என்றால் என்ன, உலகு என்றால் என்னன்னு முருகன் கேட்டோன்னா, அம்மையப்பரே உலகு, உலகே அம்மையப்பர்னு சொன்னோன்னா, சரி விநாயகர் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாகனத்தில் ஏறி ஓல்டு எல்லாம் ரவுண்ட் அடிப்பார், இவர் அம்மா அப்பா மட்டும் சுற்றிட்டு ஒரு மாம்பழம் வாங்கிக்குவார். இதை பார்த்துட்டு வந்து இவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்கும்போது அப்போ சந்திரன் வந்து சிரிப்பான். சந்திரன்னா நிலா, புரியுதுங்களா? அதனால் வந்து ஆவணி மாதம் சதுர்த்ததி அன்று சந்திரனை யாருமே பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு சாபம் வந்து விட்டுருவாங்க. அன்றைக்கி வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியினுடைய விழா. அடுத்தது நாம் மூணாவதாக இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கஜமுகாசுதனை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. கஜமுகாசுதன் என்ற அசுதனை அளித்த கடவுள் யார் அப்படின்னா விநாயகன். அப்புறம் ஓங்காரத்தின் வரிவடிவமாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா விநாயகர். இந்த ரெண்டு கேள்வி. அப்புறம் என்றைக்கு நடக்குது, எந்த திதியில் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். எந்த மாதம்னு அதிகம் கேட்டிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி விழா எந்த மாதங்களில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஆவணி மாதம்னு நீங்கள் வந்து போட்டுடணும். இந்த மூணு இது வந்து எடுக்க இது. அப்போ வந்து சந்திரன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து நவராத்திரி விழா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. நவராத்திரி விழா வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா 9/20 அப்படின்னு பொருள். புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு, நல்லா பார்த்துக்குங்க, நவராத்திரி என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா புரட்டாசி அமாவாசை கழித்து 9 நாட்கள் இரவில் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தியை பல வடிவாக பூசித்து விழா நடத்தி வருதல் தான் நவராத்திரி விழா. இந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியை கும்பிடுவாங்க. அடுத்த 3வது நாள், ஃபஸ்ட்டு 3 நாள் கழித்து நடு 3 நாட்களில் லட்சுமியை வந்து கும்பிடுவாங்க. லாஸ்ட்டு 3 டேஸில் இறுதி 3 நாட்களில் சரஸ்வதியை வந்து கும்பிடுவாங்க. 10வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி. ஃபஸ்ட்டு 9 நாள் நவராத்திரி கொலுவெல்லாம் வச்சு படைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பராசக்தி அப்படின்னா பார்வதி, சிவனுடைய மனைவி பார்வதிக்கு கும்பிடுவாங்க. 2வது லட்சுமி தேவிக்கு 3 நாள், லாஸ்ட்டாக சரஸ்வதி தேவிக்கு, முடித்து 10வது நாள் விஜயதசமி. இதுக்கு வந்து தசரான்னு வந்து பேர் உண்டு. இந்த விஜயதசமி 10 நாள் கொண்டாடுறதுல வடநாட்டிலையும் தென்னாட்டிலையும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து தசரா வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடப்படுவாங்க. சரி, இந்த நவராத்திரி விழாவுக்கு ஒரு கதை சொல்லியா ஒன்றுமே. இதில் இருக்கக்கூடிய அரக்கன் பேர் வந்து மகிஷாசுரன். மகிஷம் அப்படின்னா எருமைன்னு அர்த்தங்க. எருமை போன்ற வலிமை உடையவன், எருமை போன்ற தலை உடையவன் கூட புராணத்தில் வந்து இந்த கதையை வந்து சொல்லுது. தேவி பாகவதம் வந்து இந்த கதையை வந்து சொல்லுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகிஷாசுரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அரசன் இல்லை அசுதன். இவனுடைய கோட்டைக்குள்ளே யாராலையுமே உள்ளேயும் நுழைய முடியாது, உள்ளே பூந்தா வெளியிலையும் வர முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இவனுக்கு ட்ரபிள் கொடுக்கும்போது லலிதா காமேஸ்வரி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த லலிதா தேவி தான் அந்த பராசக்தி பேர் வந்து லலிதா தேவி. லலிதா தேவியினுடைய அம்சத்தில் இருந்து இந்த மகிஷாசுரனை வந்து கொண்டுடுவா. இந்த இதுதான் நவராத்திரி அப்படின்னு தேவி பாகவதம் சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் ஏற்கனவே சொன்னேன், பராசக்தியினுடைய அருள் வடிவம் வந்து பார்வதி. இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பச்சை நிறை வடிவு, கண்ணோட்டம், ஈகை, அன்பு, ஒப்புரவு முதலில் அமைந்தவள் அவள் ஞான வடிவுடன் சக்திதான் வடிவேல் தன்னில் தடையிலா ஞானமாகும். பச்சை நிறம் வந்து இந்த அம்மாவது, பச்சை அல்லது நீளம். இது வளமையும் செழுமையும் குதிக்கும். ஃபஸ்ட்டு 3 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வடிவம் வளமையும் செழுமையும் குதிக்கக்கூடியது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளது அதிலும் அனுகிரகமும் பெற்று நவராத்திரியில் 3 நாளும் பராசக்தியை பூஜிக்கின்றோம். நெக்ஸ்ட்டு லட்சுமி சிவப்பு அல்லது பொன்னிற மேனி வடிவினல். இதுக்கு வந்து ஒரு பாட்டே இருக்குது, திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் அப்படின்னு அழகாக நம்ம பேயாழ்வார் வந்து பாடியிருப்பார். அதாவது நாராயணனோட இருந்த கோலத்தை
அழகாக பாட்டால் சொல்லியிருப்பது. சிவப்பு நிறம் அழகு, செம்மை, தியாகம் முதலியவற்றை பற்றி சொல்லக்கூடியது தான் சிவப்பு நிறம். செல்வத்துக்கு லட்சுமி அதிதேவதை, நம்ம லட்சுமி தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, ரெண்டாவது வந்து லட்சுமி. அதே மாதிரி மூணாவது மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி, வெள்ளை கலையுடைத்தி, வெள்ளை பனி பூண்டு, வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் அப்படின்னு கூட படிச்சிருப்பீங்க. ஆயக்கலைகள் 64க்குமே சரஸ்வதி தேவி தான் அப்படின்ட்டு. படிகம் போன்ற நிறம், பவள செவ்வாய், இவை அனைத்தும் பரிசுத்தத்தின் அறிகுறி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேத்துக்கு அடுத்தது விஜயதசமி வந்து 10ஆம் நாள்னு முன்னாடியே சொன்னேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு தான் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து எல்கேஜி யூகேஜி வந்து சேர்த்துவாங்க. அன்றைக்கி புதிய கலைகள், ஜோதிடம் கற்றுக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி அன்னைக்கில் கற்றுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அன்றைக்கி எது கற்றுக்கிட்டாலுமே நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? புதிய கலைகளை 10ஆம் நாள் விஜயதசமி அன்றி தொடங்கி பயில வைப்பது. அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ங்க அந்த விஜயதசமி விழா. முதல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எங்கன்னா மைசூரில் தான் வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடுவாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான விழாக்கள் மூணு பார்த்தோம். அடுத்தது நாம் கந்தவிரத விழாக்களை அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா 6381780347, இன்னொரு தடவை சொல்கிறேன், 6381780347, 9025420905, 9025420905. இந்த ரெண்டு ஃபோன் நம்பரில் ஏதோ ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஈவோ ஆகணும்னா என்ன ஃபீஸ் எவ்வளோ, உங்களுக்கு டெமோ வீடியோ வேணுமா, இல்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப் எப்படி இருக்குன்னு வேணுமா, இல்லை ஸ்டூடெண்ட்டுனுடைய கவுன்சிலிங் வீடியோலாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். வேலைக்கு போகணும்னு எண்ணம் உள்ளவர்கள் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். வள்ளுவர் வாசகர் வட்டம் வெற்றிக்கு வந்து வழிகாட்டும். வள்ளுவர் வாசகர் வட்டம், வேலை வேண்டுவோரின் வேடந்தாங்கள். பாருங்கள், ரெண்டு ஃபோன் நம்பரில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப்புக்கு வந்து சார் இன்னும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்க, ஏன்னா இது வந்து வீடியோ கிளாஸு, டெஸ்ட்டு சீரியஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து சாட்டிங்கு, ஆன்லைன் வந்து டிஸ்கஷனு, இப்படி ஏகப்பட்டது இருக்குது, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஒன்று ஃப்ரீயாக ஒரு 200 பக்கமாக வரும், அனுப்பி விட்ருவேன். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து வேணும்னா இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பி டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பாடம் நடத்தியிருக்கிறேன். இதே மாதிரி தான் செப்பரேட்டு சேட்டலைட்டில் போட்டு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து வரும். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.